ஸ்ரீ பரா கிளாஸ் 7th சப்ஜெக்ட் சிவிக்ஸ் good morning students welcome to 7th civics class நம்ம சிவிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம் இன்னையோடு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிருன்னு நினைக்கேன் okay प्रीवियस ஹெட்டிங் நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி இன் இந்தியன் டெமோகிராசி பார்த்தாச்சு இப்போ टुडे इशू ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் अदर டெமோகிராசி okay வேற இதே மணிக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஈக்வாலிட்டியில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சி இன் மெனி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் த இஷ்யூ ஆஃப் ஈக்குவாலிட்டி கண்டினியூஸ் டு பி த கீ இஷ்யூஸ் அரவுண்ட் விச் கம்யூனிட்டி ஸ்ட்ரகுள் எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னாவே ஒரே போராட்டமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம் சி அங்கே பார்த்திங்கன்னா டூ பீப்புள்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து ஒயிட் பீப்புள்ஸ் இருக்காங்க இன்னொன்று பிளாக் பீப்புள்ஸ் இந்த பிளாக் பீப்புள்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவங்களுக்குள்ள ஒரே ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது அதை இப்போ நேற்று இல்லை முன்னாடி காலத்தில் இருந்தே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது அமெரிக்கா எப்போ வந்து இந்த சுதந்திரம் வாங்கிச்சோ அப்போ இருந்தே வந்து பிரிட்டனுக்கிட்டே இருந்து அமெரிக்கா எப்போ சுதந்திரம் வாங்கிச்சோ அதுக்கு அடுத்ததுல இருந்தே இந்த அமெரிக்கா பீப்புளெலாம் யாரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பிளாக் பீப்புளை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே என்ன செய்யலை அவங்க வந்து கொடுக்கவே இல்லை இப்படியே ரொம்ப வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது ரன் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு இதில் என்னென்னா ஒரு ஸ்டோரியில் ஆரம்பித்ததுதான் இது என்னென்னா ரோசா பாக்ஸ் அப்படின்னு ஒரு உமன் அவங்க யார் அப்படின்னா ஆப்ரிக்கன் அமெரிக்கன் உமன் இந்த இது வந்து உங்கள் புக்கில் இருக்கு பார்த்துக்கோங்க ரோசா பாக்ஸுங்கிற ஒரு உமன் வந்து அவங்க எங்கேயோ வேலை பார்த்துட்டு ஃபுல் டே நல்லா வேலை பார்த்துருப்பாங்க போல் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு பஸ்ஸில் வந்து ரொம்ப டயர்டாக வந்திருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் பீப்புள் சீட்டில் உட்காந்துருக்கு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு இடம் கூட பக்கத்தில் இருந்திருக்கு ஆனால் இவங்களுக்கு என்ன செய்ய கொடுக்க மாட்டேங்க சீட்டு கொடுக்க மாட்டேங்க உட்காரதுக்கு அவங்க டயர்டாக இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் உட்காரதுக்கு இடம் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல அப்போ இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன செய்யலை சீட்டில் இடம் கொடுக்கலை இன்னும் இது அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அதனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு அஜுகேஷனுக்கு வந்துட்டாங்க அஜிடேஷன்னா என்னென்னா ஒரு கிளர்ச்சி அஜிடேஷன் என்னது கிளர்ச்சி யாருக்கு அகெயின்ஸ்டா இந்த ஒயிட் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டா இதில் ஆரம்பித்ததா என்னது அப்படின்னா சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் ஓகேவா சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்னால் என்ன அப்படின்னா குடிமக்கள் உரிமை இப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தால் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக ஆயிரும் ப்ராப்ளமாக ஆயிரும் அப்படின்ட்டு எப்படியாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டே கிட்டே இருந்து நம்மளோட உரிமைகளை பேசிக் உரிமைகளையாவது பேசிக் ரைட்ஸையாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அஜிதேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அதுதான் என்ன அப்படின்னா சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் ஸோ அப்போது வாட் இஸ் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்னா என்ன சொல்லணும் இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வாஸ் ஒன் தேட் பிகன் இந்த த யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த நைன்டீன் ஃபிஃப்டீஸ் எப்போ ஆரம்பிச்சது பார்த்துக்கோங்க நைன்டீன் ஃபிஃப்டீஸில் ஆரம்பித்தது இன் திஸ் மூமெண்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் டிமாண்டட் ஈக்குவல் ரைட்ஸ் அண்டு எண்ட் டு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னா இனவெறி இனத்தை இனத்தை பா காட்டி வந்து அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது அவங்க கருப்பாக இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்களை என்ன செய்வாங்க ஒதுக்கி வைப்பாங்க அதுக்கு பிறகுதான் என்ன பேர் அப்படின்னா இனவெறி அப்படின்னு சொல்லுவாங்க ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இதை பேஸ் பண்ணி யார் இனிமேலுக்கு என்ன செய்யக்கூடாது எங்களை வந்து நிறத்தை காமிச்சு இனவெறியை தூண்டி வந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னா சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் ஓகேவா இதோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆக்ட் போட வச்சாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்துச்சு பாஸ் பண்ணிச்சு அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா த சிவில் ரைட் ஆக்ட் ஓகேவா த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை யுனைட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்டின் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் எப்போ ஆரம்பித்தது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஆரம்பித்த ப்ராப்ளத்துக்கு எப்போ ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இட் ப்ராஹிபிட்டட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேஸ் ரிலிஜியன் ஆர் நேஷனல் ஆரிஜின் இந்த சட்டப்படி என்ன செய்யக்கூடாது யார் யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க என் விஷய நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா சரி என்ன ஆக்டு இதுக்கு பேர் த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஓகே சரி இதோட நமக்கு இந்த லெசன் உள்ள ஹெட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஓகே இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகே இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அதனாலக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து டெமோக்ரஸி பார்த்துருக்கோம் கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் இ டெமோக்ரஸி பார்த்தாச்சு ஈக்வாலிட்டி இன் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி இன் இண்டியன் டெமோக்ரஸி இந்த லாஸ்ட் ஹெட்டிங் என்னது இஷ்யூஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி இன் அதர் டெமோக்ரஸி அதில் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டும் சிவில் ரைட்ஸ் ஆக்டும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க சேலஞ்ச் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குல்லா அந்த இது கொடுத்துருப்பாங்க அதில் இப்படி தான் அது டெமோக்ரஸி கண்ட்ரிக்கு என்ன சேலஞ்சு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் சிவில் ரைட்ஸ் ஆக்டில் வந்து ஆன்சர் வந்திருக்கும் ஓகேவா ஸோ லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லோரும் சிவிக்ஸ் நோட்டை எடுத்துக்கிடணும் டேக் ஓர் சிவிக்ஸ் நோட் ஏதாச்சும் நோட்டை எடுத்துக்கிட்டு யாருக்குமே மேடம் சொல்லியிருக்கேன் அடுத்த எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி எடுக்கட்டாலும் பரவாயில்ல இப்போ எடுத்துக்குவாங்க நோட்டை சிவிக்ஸ் நோட்டை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக போடணும் ஹிஸ்டரிக்கு தனி நோட்டு சிவிக்ஸுக்கு தனி நோட்டு ஜியாகிரபிக்கு தனி நோட்டு ஓகேவா இப்போ சிவிக்ஸ் நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் நேம் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் அந்த லெசனோட ஹெட்டிங் போட்டுக்கோங்க லெசனோட ஹெட்டிங் போட்டுட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதுக்கு ஸ்பெல்லிங்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சிக்ஸ்லேயே படிச்சுருக்கோம் நீங்கள் வர வர சின்ன பிள்ளைகள் கிடையாது ஓகேவாமா அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னாலும் எதுனாலும் போட்டுக்கோங்க சூஸ்னாலும் போட்டுக்காங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னாலும் போட்டுக்காங்க அதில் இப்போ மேடை வந்து ஒரு ஃபோர் சூஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை மாத்திரம் நீங்கள் என்ன செஞ்சிடணும் நோட்டில் வந்து எழுதிக்கிடணும் நீட்டாக எழுதணும் ஆன்சரை என்ன செய்யணும் அந்த த்ரீ அதில் வந்து பு புக்கில் வந்து ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் கரெக்டான ஆன்சரை வந்து மேடை வந்து பென்னிட்டு டிக் பண்ணி காமிச்சிருப்பேன் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரிக்கு டிக் பண்ணி காமிக்கணும் அல்லது என்ன செய்யணும் யூ ஹவ் டு அண்டர்லைன் தட் வேர்ட் ஓகேவா அல்லது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணத மாதிரிக்கு நீங்கள் எந்த ஒரு சிக்னல் கொடுத்தாலும் பரவாயில்ல பிளாக்கில் எழுதிக்கிடலாம் எப்படினாலும் எழுதிக்கிடலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேடம் ரீட் பண்ணுதேன் நோட் ப நான் செல்லில் இருக்கிறதுனால தடவை நான் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன் அதை பார்த்துக்கோங்க கரெக்டானுட்டு ஃபஸ்ட் ஒன் அதில் வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருப்பாங்க நம்ம டூ போடக்கூடாது நான் சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் போட்டிருக்கேன் சரியா அது கைடில் வந்து அப்படியே மேடம் வந்து கிளிக் பண்ணனால அதில் ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு வந்து தேவை செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் படித்தா மாத்திரம் போதும் ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து செவன்த்தில் வந்து மொத்தம் ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி லெசன் இருக்குது முப்பது லெசன் இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் வந்து சூஸ் வந்து நம்ம நிறைய கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு லெஸ்லேயும் ஒரு ஃபோர் ஒரு த்ரீ அப்படி வந்து சூஸ் மாத்திரம் கொடுத்தா போதும் ஏன்னா கொஷின் ஆன்சர் வேறு நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஓகேவாமா சரி நம்பர் ஒன் போட்டுக்கோங்க டேஷ் இஸ் ஏ ரிட்டன் ஆர் அன்ரிட்டன் டாக்குமெண்ட் இன் விச் ரூல்ஸ் ஆஃப் ரன்னிங் த கவர்மெண்ட் ஆர் கிவன் இதுக்கு ஆன்சர் வந்து லா கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கோட் ஆஃப் காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னா பி கான்ஸ்டியூஷன் ஓகேவா என்னது ஆன்சர் கான்ஸ்டியூஷன் டிக் பண்ணியிருக்கேன் அது செகண்ட் ஒன் பாருங்கள் பர்சன் வித் அன் ஏஜ் ஆஃப் டேஷ் இயர்ஸ் ஆர் மோர் ஹேஸ் த ரைட் டு ஓட் இன் இண்டியா நம்ம இந்தியாவில் எத்தனை வயசான நம்ம ஓட் போடலாம் எயிட்டீன் இயர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் ஓட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதில் ஆப்ஷன் ஃபோர் கொடுத்துருக்காங்க அதில் தான் கரெக்ட் ஆன்சர் எயிட்டீன் இயர்ஸ் ஓகேவாமா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் டேஷ் கன்சி கன்சிடர்ஸ் ஆல் த இண்டியன்ஸ் அஸ் ஈக்குவல் அதுக்கு ஆன்சர் என்ன கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாரும் சமந்தான் ஓகேவா ஸோ ஃபோர்த் ஒன் டேஷ் இஸ் த பேஸ் ஆஃப் அவர் டெமோக்ரஸி நம்ம மக்களாட்சியோட அடிப்படை என்னது பார்லியமெண்ட் என்னது பார்லியமெண்ட் ஓகே இது நான் வந்து லேசாக ரீட் ரீடு மாதிரி பண்ணி விட்ருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறணும் நோட்டில் எழுதிக்க விடணும் மேடம் சொல்லும்போது ஓகேவா சரி இப்போ ஃபோர் சூஸ் வந்து கொடுத்துருக்கேன் இது நீங்கள் எழுதிக்கிடணும் மேடம் நாளைக்கு வந்து என்ன செய்வேன் அப்படின்னா கொஷின் ஆன்சர் மேடம் எழுதி உங்களுக்கு வந்து நோட்டில் வந்து எழுதி காமிப்பேன் புக்கில் உள்ளதை புக்கில் சொல்லுவேன் அதனால் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா சில்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு லெசனை முடிச்சிட்டு தான் அடுத்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக போகிறோம் ஓகேவா அதனால் ஓரி பண்ணாதீங்க சிவிக்ஸ் நோட் இதே மணிக்கு எடுத்து வச்சுக்காங்க புக்கையும் நீங்கள் என்ன செஞ்சுச்சுக்கிடணும் எடுத்து வச்சுக்கிடணும் ஓகேவாம்மா இப்போ சூஸ் வந்து மேடை வந்து நாலு கொடுத்துருக்கேன் இதை நீ நீட்டாக என்ன செஞ்சிடணும் நாளையும் நீங்கள் எழுதி வச்சிடணும் ஓகேவா ஓகே சரி தேங்க்யூவா நெக்ஸ்ட் பா சரி இன்னொரு தடவை ரீட் பண்ணணுமா